நண்பர்களை நிறுவ மறைந்த நண்பு வணக்கங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம மோட்டிவேஷன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யங் ஏஜ் வெர்சஸ் ஓல்ட் ஏஜ் அப்படின்றது ஒரு டாபிக். இது வந்து நம்ம ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு வீட்டில் இப்போ வந்து பிஹெச்டி பண்ணிட்டுருக்கேன். ஸோ எங்கள் பாய்ஸ் ஹாஸ்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சபே தாண்டி தான் வரும். ஸோ நான் எப்போலாம் சைக்கிளில் வந்து சபையை வந்து கடக்கிறனோ அப்போ வந்து எனக்கு வந்து ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாள் தடவை நான் போயிட்டு வரேன். அந்த நாலு நாளுமே இந்த விஷயம் மைண்ட் செட்டில் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன அப்படின்னா, ஸோ நான் அந்த சபையில் இறங்கி மேலே ஏறும்போது, நான் இறங்கும் போதே நல்லா ஸ்பீடாக மிதிச்சதால் சபையை வந்து காலை கீழே வைக்காமல் என்னால் ஏறி போக முடியும் கரெக்டாக. ஸோ இது வந்து நான் இதோட கம்பேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா, அந்த இறங்கி வரது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இளமை காலம், இப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய காலம், அதாவது 20s 30s இருந்துட்டுருக்கக்கூடிய காலம். ஸோ அதில் நீங்கள் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணி ஒரு உங்களுக்கு தேவையான அளவு ஒரு பேக்கப் சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் வச்சுக்கிட்டால் மட்டும்தான் முதுமை காலத்தில் நீங்கள் வந்து சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ட்ராவல் லைஃப் வாழ்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் வந்து ரொம்பவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன் இன்றைக்குமே. ஸோ இது வந்து ஒரு மோட்டிவேஷன் உங்ககிட்ட சொல்லும் ஆசைப்பட்றேன். ஸோ நீங்கள் வந்து இப்போது நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அது வந்து தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டஃப் அண்ட் 100% சொல்கிறேன், நீங்கள் வந்து ஓல்டு அதாவது வயசானதுக்கப்புறம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஸோ ரஜினி பாட்டு கூட ஒன்று இருக்கும், என்னன்னா இளமையில் உழைப்பவன் முதுமையில் சிரிக்கிறான், முதுமையில் சிரிப்பவன் இளமையில் உழைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைண்ட் வந்து எனக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும் எப்போதுமே. ஸோ நீங்கள் எந்த காரணத்துக்கும் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, கிடைக்கிற டைம் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணி எவ்வளோ எவ்வளோ அச்சீவ் பண்ண முடியுமோ அச்சீவ் பண்ணிடுங்க. ஸோ அப்போ தான் நீங்கள் வந்து பிற்காலத்தில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பீஸ்ஃபுல்லாக லைஃப் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் ஷேர் பண்ண சொல்லிட்டு நாளைக்கு வேறு டாபிக் பார்க்கலாம். பை, டேக் கேர்.